வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் பிஎஸ் அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்டமாலஜியில் இருக்கக்கூடிய கிராப் வைஸ் பெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆஃப் மெய்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது பெஸ்ட் ஆஃப் மெய்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். ஸோ சொர்க்கம், கம்பு, மெய்ஸ், ராகி எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக பெஸ்ட், அதாவது மேஜர் பெஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு டைம், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறதுனால, ஸோ டைமை வந்து குறைக்கலான்றதுனால நீங்கள் அந்த பெஸ்ட்டோட நேம் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் சொர்க்கம்ல வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ரிப்பீட்டடாக போடுறதுனால உங்களுக்கு நிறையா சந்தேகங்கள் ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது, ஸோ இந்த பெஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்னொரு காமனான விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸும் சரி, பயாலஜியும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரீகால் பண்ணுறது வந்து சொர்க்கம்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக, ஸோ சொர்க்கம்லேருந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக வரக்கூடிய பெஸ்ட்டு, அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இந்த கிராப்புக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பெஸ்ட்டை மட்டும் நான் திருப்பி ரீகால் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ அந்த சொர்க்கம்ல நான் நடத்தாத பெஸ்ட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பு, மெய்ஸ், ராகிக்கு வந்து நான் திருப்பி நடத்திடுறேன். ஸோ வாங்க பெஸ்ட் ஆஃப் மெய்ஸை ஃபஸ்ட்டு போய் பார்த்தலாம். ஸோ பெஸ்ட் ஆஃப் மெய்ஸ், பெஸ்ட் மெய்ஸில் இருக்கக்கூடிய என்னென்ன பெஸ்ட்டுன்றதெல்லாம் லைனாக இதில் இது பண்ணிட்டா, ஸோ உங்களுக்கு வந்து கம்பேரிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்ன் வார்ம் ஆர் இயர் ஹெட் வார்ம். ஸோ இது ஹெலிகோவர் பாமிஜரா தான் இதோட சயின்டிஃபிக் நேம். ஸோ இதில் நம்ம இன்னொன்று இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நான் ஹெலிகோவர் பாமிஜரை ஒவ்வொரு தடவை சொல்லும்போது சொல்கிறேன், இது வந்து ஒரு ஃபாலி ஹோஸ்ட் ஒன்னுட்டி சொல்லலாம். ஏன்னா நிறையா ஹோஸ்ட்டுக்கு, நிறையா பிளான்ட்டுக்கு வந்து இது வந்து ஹோஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கிராப்பை தான் இதை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ எந்த கிராப் எடுத்தாலும் சரி, ஹெலிகோவர் பாமிஜரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, அதாவது ஃபால் ஆர்மி வார்ம் அப்படின்றது வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எக்கு, லார்வா, பியூப்பா எல்லாமே ஒரே பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக் தான், மேனேஜ்மெண்ட்டும் ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் இதை மெய்ஸில் வந்து திருப்பி ஃபஸ்ட் டைம் சொர்க்கமில் சொல்லியிருந்தாலும் திருப்பி நான் அதை சொல்கிறதுக்கான காரணம், ஸோ பயாலஜி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், க்ரீமி ரெட் கலரில். லார்வா வந்து பார்த்தீங்கன்னா பாலிக்ரோமிசம் ஒன், ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், அதே மாதிரி சாயில், லீஃப், பாட், அப்புறம் கிராப் ரிப்ரீஸையும் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிஷ் பேல் ப்ரௌன் எல்லோ கலரில், அதுவும் வி ஸ்டேபிள் ஸ்பெக்னாச்சோட வந்து ஃபோர் விங்கில் இருக்கும். ஐன் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேல் ஸ்மோக்கி ஒயிட்ல கலரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் வீவல். ஸோ ஆஷ் வீவல்ஸில் வந்து கிரப்ஸும் ரூட் ஃபீடர்ஸும் இருக்கும். இதுங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆஷ் வீவல் கிரே கலர் ஒன்ல இருக்கும். ஸோ இது அடல்ட் வந்து என்ன ஆசைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோலியேஜஸ், அதே மாதிரி நாட்சிங் சிம்டம், ஒரு இடத்துல வந்து இலைகள் இருக்குன்னா அந்த கொறிச்சு வச்ச மாதிரி சிம்டம்ஸ் வந்து இது ஆஷ்வியிலேருந்து உருவாக்கி விட்டுரும். ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குவனால்ஃபாஸ் 25EC அப்படி இல்லை கார்பரைல் 50WPA வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் இன்செக்டிசைட் ஸ்ப்ரேயில். அடுத்து வந்து லீஃப் ஹாப்பர். ஸோ மெய்ஸில் லீஃப் ஹாப்பரோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயிரில் பெர்ஸ் பெருப்பு சிலா. ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபை வந்து எல்லோ கலராக கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட குளோரோஃபில் மெட்டீரியல் வந்து இதுங்க சாப்பிட்ரும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷனாக பிளான்ட் பேத்தோஜன்ஸான பிளாக் சூட்டி மவுல்டு காஸ் இந்த இதை வந்து காஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த டாப் லீவ்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ட்ரை போயிடும். அதே மாதிரி லேட்டர் பர்ட்ஸ்லேருந்து ஜெர்மினேஷன்றது வந்து நடக்காமே ட்ரை ஆகிடும்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆனல் ஃபிலமெண்ட்டோடு ரெண்டு இருக்கும். ஸோ அதை தான் இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி அந்த ஆனல் ஃபிலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பேல் ப்ரௌன் டார்சரி ஆரஞ்ச் கலரில் வந்து இதாக இருக்கும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா கலர்டு ஒன்றா இருக்கும். அதே மாதிரி ஹெட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னவுட்டுக்கு வந்து ஃபார்வர்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா, ஸோ நைட்ரஜன்ஸ் ஃபெர்டிலைசர்ஸை வந்து யூஸ் அதிகமாக யூஸ் எக்ஸசிவாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டாக லெவலில் இருக்கும்போது, ஏன்னா இதுங்க நைட்ரஜன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸில் வந்து குளோரோஃபில், அந்த குளோரோஃபில் கண்டென்ட், அந்த க்ரீனிஷ் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஸோ அதன் மூலயமா இதுங்க சக்கிங், ஸோ ஒரு எக்ஸஸ் லிமிட்டுக்கு மேலே போகும்போது அதுலேயும் கெமிக்கல் சேஞ்சஸ் வரும். அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து இந்த பெஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ அதனால் எக்ஸசிவ் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லைட் ட்ராப்ஸ் வந்து நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இல்லை, ஸோ அதுலேயும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணலான் போது லெபிடார்பன் பேரசைட்ஸ் ஆனால் எபிகார்னியா மெலனோ லியூக்கான்னு சொல்கிறத வந்து ஒரு 8,000 to 10,000 கக்கூன்ஸ் வந்து ஒரு ஹெக்டாரில் ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 8 to 10 lakhs எக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ 8 to 10 lakh எக்ஸ்னால் நிறையா இருக்கணும்னா இது பண்ணாதீங்க. ஸோ ஒரு சின்ன பாக்ஸ் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறது மூலமே இந்த பேரசைட்ஸ் வந்து அதை கொள்ளும். ஸோ அப்படியே நான் அடங்கலைன்னும் போது தான் நம்ம வந்து
ஸ்ப்ரீங்க மாலத்தியான அப்புறம் மோனோக்ரோட்டோபஸை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம பெஸ்ட் ஆஃப் கம்புக்கு போயிடலாம். ஸோ பெஸ்ட் ஆஃப் கம்புவில் என்னென்ன பெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். ஸோ சொர்க்கம் மீஸில் பார்க்காத பெஸ்ட்லாம் வந்து நம்ம கம்போட மேஜர் பெஸ்ட்டை வந்து நம்ம இதில் திருப்பி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷூட் ஃப்ளை, அதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அத்ரிகோனா அப்ராக்சிமேட்டா. ஸோ இதில் யங் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிட்ஹர்ட் சிம்டம்ஸ் வந்து காமிக்கும். அதேமாதிரி ஈஹெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃபி கிரெயின்ஸ் வந்து டிப்ஸில் இருக்கும். அதேமாதிரி கீழே லோவர் போர்ஷன் ஆஃப் கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்க் கிரெயின் சிம்டம். ஸோ ஒரு ஃபெதரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம வந்து கீழே லோவர் போர்ஷனில் வந்து கம்பில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்செக்டிசைட் பெல்லட்ஸை வந்து சொர்க்கம்ல பார்த்த மாதிரியே நம்ம இதுலையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹார்வெஸ்ட் முடித்தோடனேயே இந்த ஸ்டபிள்ஸை அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த ஷூட் ஃப்ளையோட இன்சிடென்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து வந்து டிஎன்ஏ லோ காஸ்ட் ஃபிஷ் மீல் ட்ராப், அதாவது 12 per hectare வந்து 30 நாளைக்கு அப்புறம் முன்னாடியே 30 days ஓல்டுலேருந்தே நம்ம செட் பண்ணுறது மூலியமாக ஷூட் ஃப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அலங்கலன்னும் போது தான் நம்ம இன்செக்டிசைட் ஸ்ப்ரேயிங் போகணும். ஸோ அதுதான் மெத்தில் டெமட்டான் டைமெத்தோயில் நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் அப்புறம் நீம் அசால். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இயர் மிட்ஜ். ஸோ இயர்ஹெட் மிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பில் இருக்கிறதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெரோமையா பெனிசேட்டா. ஸோ இதோட ஃபேமிலி வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செசிடோமைடே, ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்டிரா. ஸோ அதோட பயாலஜின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக லே ஆகிருக்கும். அதேமாதிரி ஸ்பைக்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ரெண்டு ஸ்பைக்லெட்டுக்கு நடுவில் வந்து இதுங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அது ஒரு ஸ்டிக்கி க்ளூம் மாதிரி வந்து உட்காந்துட்டு அதில் எக் வந்து பிளேஸ் பண்ணிட்டு போயிடும். மேகட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிலிண்ட்ரிக்கல் மேகட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கலர் பியூப்பேரியமோட இதாக இருக்கும். ஸோ அது பியூப்பேரியம்க்கு அது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைக்லெட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியூப்பேரியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் பியூப்பேட் வரும். ஸோ அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க், ஒரு சின்ன ஈ மாதிரி ஃப்ரெஜைல் ஃபை, அந்த பிக்சர் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்பரில் மேலத்தியம், அப்புறம் கார்பரில் 50 WP வந்து 50 liter ஆஃப் ஸ்ப்ரே ஃப்ளூயிடோட நம்ம ஒரு ஹெக்டாருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்க்குறது ஃப்ளீ பீட்டில். ஸோ ஃப்ளீ பீட்டிலோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெம்மா டவுன்சே. ஸோ இதில் எக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் டிஷ்யூவில் சிங்கிளாக வந்து லே ஆகிருக்கும். அதேமாதிரி கிரப் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டிஷ் வந்து பிளாக் ஹெட்டோட இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பாடி வந்து ஸ்வாலன் ஹப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க ஃபீக்கல் பெல்லட்டை அதோட பாடியிலேயே டார்ஸில் கேரி பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் வந்து இந்த ஃப்ளீ பீட்டில்ஸ் வந்து வச்சுட்டுருக்கு. அடுத்து வந்து பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வந்து பியூபிஷன் வந்து நடக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டிங் பக். ஸோ ஸ்டிங் பக்கோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெசரா விரிடுலா. ஸோ இது வந்து என்ன செய்யுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸை வந்து உள்ளார இருக்க கிரெயின்ஸை சாப்பிட்றதுனால ஸோ சாஃபி இதாகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிரெயின்ஸ் வந்து சுருங்கின மாதிரியும் இருக்கும். அதேமாதிரி பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிங் பக் வந்து இந்த ஃபீல்டில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனாலே ஒரு ஸ்டிங்கிங் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிடும். ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிம்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் ரெட் கலரில் இருக்கும். அதுவும் வித் மல்டி கலர் ஸ்பாட்ஸோடு இருக்கும். இதே அடல்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், ஃபுல் க்ரீனில். ஸோ இதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ கார்பரைல் மேலத்தியான் அப்புறம் இண்டோசல்ஃபானை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக இந்த இன்செக்டை கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்டிங் பக்ஸை. ஸோ அடுத்து வந்து நம்ம கம்புவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம போலாக பார்த்தோம்னா ஸோ ஷூட் ஃப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இயர்லி கம்பு வந்து சீக்கிரமாக ஸ்லோ பண்ணுறது, ஸோ இயர்லி சீசனில் பண்ணுறது. அதேமாதிரி சிங்க்ரனைஸ்டு ஸோயிங்காக இந்த டைத்துலேருந்து இந்த டைத்துக்குள்ளே தான் நம்ம ஸ்டோப் பண்ணும். ஸோ அடுத்த க்ராப்க்கு ஏற்ற மாதிரி சிங்க்ரனைஸ் ஸோயிங் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் எல்லா க்ராப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைத்தில், ஸோ இப்போ 100 acre இருக்குதுனாலும் 100 acre வந்து ஒரே டைத்தில் வந்து ஸ்டோ பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ க்ராப் வேரியன்ஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு க்ராப் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டோ பண்ணுறோம்னா ஸோ அந்த ஸ்டேஜஸ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் வரத்துக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து டேமேஜ் ஆனது வந்து அடுத்த ஃபீல்டையும் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வந்துடும். ஸோ அந்த டைமிங் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு சிங்க்ரனைசேஷன் ஷோவிங் இருக்கிறது மூலிமா நம்ம டேமேஜ் வந்து கம்மி பண்ண முடியும். அப்படி அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டெட் ஹார்ட் சிம்டம் வந்து எங்கேயாவது பார்த்தோம்னு சொல்லி வச்சிங்கன்னா ஃபஸ்ட் அதை உடனே கரெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடணும். ஸோ இந்த ஷூட் ஃப்ளை விட்டு மற்ற பெஸ்ட்டான கிராஸ் ஹாப்பர், லீஃப் கேட்டர்பில்லர், பீட்டில்ஸ், வீவில்ஸும் நம்ம வந்து வேரியஸ் ஸ்டேஜில் பார்க்கலாம். ஸோ அதை வந்து அந்த கலெக்ட் பண்ணிட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணணுன்னா லிண்டேன் 1.3D வந்து 10 kg per hectare வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், டஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் ஃப்ளை கிரெயின் மிட் இயர்ஹெட் பக் அப்புறம் இயர்ஹெட் கேட்டர்பில்லர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயர்ஹெட்டில் தான் மேக்ஸிமம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்ஹெட்ஸை வந்து த்ரெஷிங் அப்போது
நம்ம தனியாக கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டபுள்ஸோட வந்து அந்த பெஸ்ட்டையும் கேரி அவுட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பரல் 10D அப்புறம் மேலத்தியான் 5D அப்புறம் கார்பரல் 50 WP, ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா. அடுத்து வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் ஆஃப் ராகியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நான் ராகி போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ஸோ மேக்ஸிமம் பெஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொர்க்கம் கம்பு மெய்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இதில் ராகியில் இருக்க இதெல்லாம் எக்ஸப்ட் பண்ணி நம்ம சொல்ல போகிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெஸ்ட் தான். ஸோ டக்குன்னு பார்த்தலாம். ஸோ இந்த ராகியோட இமேஜஸ் தான் இது. அடுத்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிங்க் ஸ்டிம் போர் செசாமியா இன்ஃப்ரன்ஸ்ன்றது வந்து ராகியில் ஒரு இம்பார்ட்டன்ட் மேஜர் பெஸ்ட்டே சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்டிம்முக்கு நடுவில் போயிட்டு டெட்ஹார்ட் சிம்டம் வந்து காஸ் பண்ணும் இந்த பிங்க் கலரில் வருவா. ஸோ இதை நம்ம எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்கு வந்து பியர்ட் லைக் ஸ்ட்ரக்சர் ரோ கலரில் இருக்கும், லார்வா வந்து பிங்கிஷ் ப்ரௌன் வித் டார்க் ஹெட்டோட இருக்கும், அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா கலர்டு மவுத் வித் ஒயிட்டட் விங்ஸோட வந்து பிங்க் ஸ்டிம் போர் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது சயின்டிஃபிக் நேம் செசாமி இன்ஃபரன்ஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது ரூட் ஏஃபிட்ஸ். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெட்டன்யூரா நிக்ரிடோ மீனாலிஸ். ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது இன்ஃபெஸ்டேஷன் ரூட் ஏஃபிட்ஸ் இன்ஃபெஸ்ட் பண்ண பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேல் கலரில் மாறிடும், அதே மாதிரி ஸ்டன்டட் ஒன்றா இருக்கும். ஸோ அதுக்கு மேலே அதில் வளர்ச்சின்றது எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் வில்ட்டிங்கும் அப்புறம் பிளான்ட் ட்ரைங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக நம்ம பேட்ச் பேட்சாக வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு இடத்துல ஒரு செடி மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க செடிகளும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிற மாதிரி காசஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் எஃபெக்ட் அஃபெக்ட் பண்ண உடனே செகண்டரி இன்ஃபெக்ஷனாக ஹனிடியூ சிம்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் பிளாக் ஹேண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு அந்த செடியை நோக்கி போவோம். அந்த இதை நம்ம கண்டுபிடிச்சாலும் ஸோ ரூட் எஃபெக்ட்ஸ் அட்டாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து அடல்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் குளோபுலர் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் எஃபெக்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கார்பரில் 50 WP வந்து 1 kg/ha 500 L ஸ்பேஸ் ஃப்ளூயிடோட வந்து ஒரு ஹெக்டாருக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம சொர்க்கம் மோட வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடலாம். ஸோ மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் ஜாயின் ஆகிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம BScAgriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ, அல் கேட்ச் அப் நெக்ஸ்ட் வீடியோஸ்.